ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில அத்தியாயம் 21 பார்க்க போறோம். வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 21. கோபியர்கள் குழல் இசையால் வசீகரிக்கப்படுதல். வனத்தில் மலர்கள் பூத்து குலுங்கின. தேனீக்களும் வண்டுகளும் மகிழ்ச்சியாக ரீங்காரமிட்டன. இந்த சூழ்நிலையை கிருஷ்ணன் மிகவும் ரசித்தார். பறவைகளும் மரங்களும் கிளைகளும் குதூகலமாக காட்சியளித்தன. ஸ்ரீ பலராமரும் ஆயர்குல சிறுவர்களும் உடனிருக்க பசுக்களை கவனித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணர் தனது பரமான புல்லாங்குழலை இசைத்தார். கிருஷ்ணரின் வேணுகானத்தை கேட்ட விருந்தாவன கோபியர்கள் அவரை நினைத்து அவர் குழலிசையின் நேர்த்தியை பாராட்டி அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். அவ்வாறு கிருஷ்ணரின் குழலிசையின் இனிமையை பற்றி பேசிக்கொண்டிருந்த கோபியர்கள் தம்மோடு அவர் ஆற்றிய லீலைகளையும் நினைத்து கொண்டிருந்தார்கள். இதனால் அவர்கள் மனம் பேதரித்து கிருஷ்ணரின் குழலிசையின் மேன்மைகளை முற்றிலுமாக வர்ணிக்க முடியாமல் போனார்கள். பரமான அந்த இசையை பற்றி பேசிய போது கிருஷ்ணர் எவ்வாறு ஆடை அணிந்திருந்தார், மயிலிறகால் முடியை அலங்கரித்திருந்தார், நீல மலர்களை காதுகளில் செருகியிருந்தார் என்பதையெல்லாம் பற்றி எண்ணிக் கொண்டிருந்தார்கள். அவரின் ஆடை பொன் போல் மின்னியது. வைஜெயந்தி மாலையை அணிந்திருந்தார். இவ்வாறு அழகுற ஆடை ஆபரணங்களை அணிந்து அதரத்தின் அமுதம் இசையுடன் கலந்து வெளிவருவது போல் தன் புல்லாங்குழலை இசைத்தார். அவரின் பாத கமலங்களில் அடிச்சுவடுகளும் நண்பர்களின் அடிச்சுவடுகளும் பட்டதால் பெருமை பெற்றிருக்கும் விருந்தாவனத்தினுள் பிரவேசிப்பதை எண்ணி பார்த்து கோபியர்கள் மகிழ்ந்தார்கள். குழல் இசைப்பதில் வல்லவரான கிருஷ்ணர் எழுப்பிய இசை கோபியரை மட்டுமின்றி அதை கேட்ட உயிரினங்களை எல்லாம் வசீகரிக்க கூடியதாயிருந்தது. ஒரு கோபி தன் தோழியரிடம் கிருஷ்ணரும் பலராமரும் குழல் இசைத்தபடி தம் நண்பர்களுடன் வனத்துள் பிரவேசிப்பதை காண்பது கண்ணுடையவர்கள் பெரும் பேராகும் என்று கூறினார். கிருஷ்ணரை உள்ளும் புறமும் காணும் பரமான தியானத்தில் ஈடுபட்டு அவர் புல்லாங்குழலை இசைத்தபடி விருந்தாவன காட்டில் பிரவேசிப்பதை மனதில் எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் சமாதி எனும் பக்குவ நிலையை அடைந்தவர்கள் ஆவார்கள். சமாதி என்றால் புலன்களின் உணர்வுகளை எல்லாம் குறிப்பிட்ட ஒரு பொருளிடத்தில் செலுத்துவது. கிருஷ்ணரின் லீலைகளை பற்றி எண்ணிக்கொண்டிருப்பது பக்குவமான சமாதி நிலை என்பதை கோபியரிடமிருந்து நாம் அறிகிறோம். கிருஷ்ணனை பற்றிய எண்ணத்தில் லயித்திருப்பவன் யோகியர்களில் எல்லாம் உயர்ந்தவன் என்று பகவத்கீதையும் உறுதிப்படுத்துகிறது. கிருஷ்ணரும் பலராமரும் பசுக்களை பராமரிக்கும் போது நாடக மேடையில் நடிக்கப் போகும் நடிகர்களைப் போல் காணப்படுகிறார்கள் என்று ஒரு கோபி கருத்து தெரிவித்தார். கிருஷ்ணர் ஒளிமிகுந்த பீதாம்பரங்களை அணிந்திருந்தார். பலராமரின் ஆடைகள் நீல நிறத்தில் இருந்தன. இருவரும் கைகளில் பசுமையான மாவிலைகளையும் மயிலிறகுகளையும் மலர் செண்டுகளையும் வைத்திருந்தார்கள். தாமரை மலர்களான ஆடைகளை அணிந்து நண்பர்களுடன் இனிமையாக பாடியபடி அவர்கள் சென்றார்கள். கிருஷ்ணரும் பலராமரும் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என்று ஒரு கோபி கேட்டார். மற்றொரு கோபி சொன்னால், கிருஷ்ணரின் அதரங்களின் மதுரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த புல்லாங்குழல் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கிருஷ்ணர் சில சமயங்களில் கோபியரை முத்தமிடுகிறார். எனவே அவரின் உதடுகளில் பரமாமிர்தம் அவர்களுக்கு மட்டும் கிடைக்கிறது. அவரின் உதடுகள் அவர்களுக்கு மட்டும் சொந்தம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். எனவே கோபியர்கள் கேட்கிறார்கள், ஒரு சாதாரண மூங்கில் குழல் எப்போதும் கிருஷ்ணரின் வாய முகத்தை பருகி கொண்டிருப்பது எப்படி? அந்த குழல் எப்போது உன்னதமான பகவானின் சேவையில் ஈடுபட்டிருப்பதால் அதன் தாய் தந்தையர் மகிழ்ச்சியாயிருப்பார்கள். மரங்கள் நீரை குடித்து வாழ்வதால் ஏரிகளும் நதிகளும் மரங்களின் தாய்மார்களாக கருதப்படுகின்றன. மலர்ந்து தாமரைகள் நிறைந்த மகிழ்ச்சியான விருந்தாவன ஏரிகள் நம் மகனான மூங்கிற்குழல் எப்போதும் கிருஷ்ணரின் அதராமிருதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று எண்ணி பெருமிதம் கொண்டிருக்க வேண்டும். அறிவில் மிகுந்தவர்கள் தம் சன்னதிகளின் பகவானின் சேவையில் ஈடுபட்டிருப்பதை கண்டு மகிழ்வது போல் அந்த ஏரிக்கரைகளில் நின்றிருந்த மூங்கில் மரங்கள் தம் மக்கள் பகவானின் சேவையில் லயித்திருப்பதை கண்டு மகிழ்ந்தன. மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்த மரங்கள் இடைவிடாது தேனை வழங்கி கொண்டிருந்ததால் அத்தேன் மரங்களில் தொங்கிக் கொண்டிருந்த தேன் கூடுகளின் வழியே சிந்திக் கொண்டிருந்தன. சில வேளைகளில் கோபியர்கள் தம் தோழியருடன் இவ்வாறு பேசிக் கொண்டார்கள். தேவகியின் மைந்தனின் பாத கமலங்களில் சுவடுகள் நம் விருந்தாவனத்தில் படுவதால் இந்த பூமி முழுவதும் பெருமை பெறுகிறது. கோவிந்தன் குழலிசைக்கும் போது மயில்கள் களிநடனம் புரிகின்றன. கோவர்த்தனகிரியின் மேலும் பள்ளத்தாக்கிலும் உள்ள மிருகங்களும் மரங்களும் மயில்களின் நடனத்தை காணும் போது அசையாமல் நின்று புல்லாங்குழலின் பரமான இசையை மிகுந்த கவனத்துடன் கேட்கின்றன. இந்த நற்பெயரை உலகின் வேறு எந்த பகுதியிலும் பெறப்படுவதில்லை. கோபியர்கள் கிராமத்து மகளிர்களாகவும் யுவதிகளாகவும் இருந்தாலும் கிருஷ்ணனை பற்றிய அறிவு அவர்களுக்கு இருந்தது. அதுபோல அதிகாரப்பூர்வமான மூலங்களில் இருந்து வேதத்தை கேட்பவர்கள் உயர்ந்த உண்மைகளை அறிய முடியும். மற்றும் ஒரு கோபி கூறினார், தோழியரே, இந்த மான்களை பாருங்கள். அவைகள் வாயில்லா பிராணிகள் ஆனாலும் நந்தகுமாரனின் அருகில் செல்கின்றன. கிருஷ்ணர் பலராமர் ஆகியவர்களின் நேர்த்தியான ஆடைகளால் அவை கவரப்படுகின்றன என்பது மட்டுமில்லாமல் அவரின் வேணுகானத்தை கேட்டதும் அவை தம் கணவர்களுடன் சென்று மிகுந்த அன்புடன் அவரை நோக்கி வணக்கம் செலுத்துகின்றன. கோபியர்கள் மான்களிடம் பொறாமை கொண்டிருந்தார்கள், ஏனெனில் அவை தம் கணவர்களுடன் சென்று அவரை வழிபடும் வாய்ப்பை பெற்றிருந்தன. கோபியர்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கவில்லை.
ஏனெனில் அவர்கள் கிருஷ்ணர் அருகில் செல்ல விரும்பும் போதெல்லாம் அவர்களின் கணவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. மற்றும் ஒரு கோபி கூறினார், கிருஷ்ணர் மிக நேர்த்தியாக ஆடை அணிந்திருப்பது பெண்கள் பல வகையான கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்வதற்கு தூண்டுதலாக அமைகிறது. வானுலக மாந்தர்களின் மனைவியரும் கூட கிருஷ்ணரின் குழலில் இருந்து வரும் பரமான இசையால் கவரப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் கணவர்களுடன் ஆனந்தமாக விமானங்களில் பறந்து கொண்டிருக்கும் போது கிருஷ்ணரின் குழல் இசையை கேட்டதும் மனம் பேதலிக்கிறார்கள். அவர்கள் தலைமுடி அவிழ்கிறது, இறுக்கமான ஆடைகள் நெகிழ்கின்றன. கிருஷ்ணரின் பரமான குழல் இசை பிரபஞ்சத்தின் எல்லா திசைகளிலும் பரவியதென்று இதனால் தெரிய வருகிறது. வானத்தில் பறக்கும் பலவிதமான விமானங்களை பற்றி கோபியர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. வேறொரு கோபி கூறினால், தோழியரே, கிருஷ்ணரின் பரமான குழலிசையை கேட்டதும் பசுக்களும் மந்திரத்தால் கட்டுண்டவை போல் நிற்கின்றன. கிருஷ்ணரின் குழலிசை அவைகளின் காதுகளில் அமுதம் போல் ஒழிப்பதால் அதை செவிமடுப்பதற்காக அவை தம் காதுகளை அகல விரித்திருக்கின்றன. பசுக்களின் மடிகளில் தம் வாய்களை புதைத்திருக்கும் கன்றுகள் பாலுண்ணாமல் நிற்கின்றன. பக்தியின் வசப்பட்ட அக்கன்றுகளின் கண்களில் இருந்து நீர் வடிகிறது. கிருஷ்ணரை அவை மனதோடு மனம் தழுவுவதை அது குறிக்கிறது. பிருந்தாவனத்தில் கன்றுகளும் பசுக்களும் கூட கிருஷ்ணரை நினைத்து மனமுற தழுவிக் கொள்வதை இங்கு காண்கிறோம். கிருஷ்ண உணர்வில் ஏற்படும் அன்பு கண்களில் நீர் வரவழைக்கக்கூடியது. ஒரு இளங்கோபி தன் அன்னையிடம் கூறினால், அன்பான அம்மா, கிருஷ்ணர் குழலிசைப்பதை பார்த்து கொண்டிருக்கும் பறவைகள் பல மரங்களிலும் கிளைகளிலும் மிகுந்த கவனத்துடன் இசையை கேட்டபடி அசையாமல் அமர்ந்திருக்கின்றன. அவைகளின் தோற்றத்தை கவனித்தால் அவை மெய்மறந்து கிருஷ்ணரின் குழலிசையை கேட்பது தெரிகிறது. அவை சாதாரணமான பறவைகளாக இருக்க முடியாது. அவையெல்லாம் கிருஷ்ணரின் வேணுகானத்தை கேட்பதற்கென்றே பறவைகளாக விருந்தாவனத்துக்கு வந்திருக்கும் பரம ஞானிகளாக இருக்க வேண்டும். பரம ஞானிகளும் பண்டிதர்களும் வேத அறிவில் ஆர்வம் கொண்டுள்ளவர்கள். வேத அறிவின் சாரம் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. அகம் ஏவத்வேத்ய, வேத அறிவின் மூலமாக கிருஷ்ணரை அறிய வேண்டும். இந்த பறவைகளின் நடத்தையிலிருந்து அவை வேத அறிவு பெற்றும் கிருஷ்ணரின் பரமான இசையில் லயித்து வேத அறிவை எல்லாம் புறக்கணித்து விட்ட பண்டிதர்களாக இருக்க வேண்டும். யமுனை நதியும் கிருஷ்ணரின் அந்த பரமான குழல் இசையை கேட்டபின் அவரின் பாத கமலங்களை தழுவ வேண்டும் என்ற அவளால் தன் அலைகளின் ஆவேசத்தை குறைத்து கொண்டு உண்மையாக கையில் தாமரை மலைகளை ஏந்தியபடி வந்து முகுந்தனை ஆழ்ந்த உணர்வுடன் தொட்டது. இளையுதற்காக வெயில் சில சமயங்களில் மிகவும் கடுமையாயிருக்கும். ஆகையால் கிருஷ்ணரும் பலராமரும் குழலிசைத்தபடி நண்பர்களோடு உலாவிய போது அவர்களிடம் அனுதாபம் கொண்டு மேகங்கள் ஆகாயத்தில் தோன்றி அவர்களுக்கு இதமாக குடைப்பிடித்து கிருஷ்ணரின் நட்பை பெற முயற்சிக்கும். குறும்புமிக்க பழங்குடி பெண்கள் கிருஷ்ணரின் பாத கமலங்கள் பட்டு சிவந்த விருந்தாவன மண்ணை எடுத்து தம் முகங்களிலும் மார்புகளிலும் பூசி மகிழ்வார்கள். பழங்குடி பெண்கள் முழுமையான மார்பு உடையவர்கள், காமம் மிகுந்தவர்கள். ஆனால் அவர்களின் காதலர்கள் அவர்களது மார்புகளை தொடும்போது திருப்தி அடைய மாட்டார்கள். அவர்கள் காட்டுக்குள் வந்தபோது கிருஷ்ணரின் பாத கமலிலிருந்து சிதறிய குங்குமப்பொடி பட்டு செடிகளும் கொடிகளும் சிவப்பாவதை கண்டார்கள். குங்குமப்பொடியை தம் மார்புகளில் பூசியிருந்தனர் கோபியர்கள். தம் பாதங்களில் ஒட்டி கொண்ட குங்குமப்பொடி பலராமருடனும் நண்பர்களுடனும் அவர் விருந்தாவனத்தில் நடந்தபோது அங்கு தரையின் மீது விழுந்தது. கிருஷ்ணர் குழலிசைப்பதை பார்த்து கொண்டிருந்த பழங்குடி பெண்கள் காம மிகுதியால் தரையில் படிந்திருந்த குங்குமத்தை அள்ளி தம் மார்புகளில் பூசிக்கொண்டு திருப்தி அடைந்தார்கள். ஆனால் அவர்களின் கணவர்கள் அவர்களை தொட்டபோது அவர்கள் திருப்தி அடையவில்லை. ஜட ரீதியிலான காம இச்சைகள் கிருஷ்ண உணர்வு ஏற்பட்டதும் சாந்தி அடைகின்றன. மற்றொரு கோபி கோவர்த்தனகிரியின் தனி சிறப்பை இவ்வாறு விளக்கினார். கிருஷ்ணரும் பலராமரும் அதன் மேல் அடிக்கடி நடந்து செல்வதால் அவருடன் தொடர்பு கொண்டு மகிழ்ந்திருக்கும் கோவர்த்தன மலை எவ்வளவு பாக்கியசாலியானது. கோவர்த்தனம் எக்காலமும் பகவானின் பாத கமலங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு கோவர்த்தன மலைக்கும் பலராமருக்கும் மிகவும் கடன்பட்டிருப்பதால் பதிலாக அது பல வகையான பழங்களையும் வேர்களையும் மூலிகைகளையும் கிருஷ்ணருக்கு பரிசாக வழங்குகிறது. எனினும் கோவர்த்தனகிரி அளிக்கும் மிகச்சிறந்த பரிசு பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் உணவாக தரும் புதிய பசும்புல்லாகும். பகவானின் தோழர்களான பசுக்களையும் கன்றுகளையும் கோபால சிறுவர்களையும் திருப்திப்படுத்தினால் அவரையும் திருப்திப்படுத்தலாம் என்பதை கோவர்த்தன மலை அறிந்திருந்தது. பிருந்தாவனத்தில் கிருஷ்ணரும் பலராமரும் குழலிசித்தபடி பவனி வந்து அசைவதும் அசையாதவையுமான உயிரினங்களோடு நெருங்கிய நட்புறவு கொண்டபோது எல்லாம் மேன்மை பெற்று விளங்கினவென்று ஒரு கோபி கருத்து தெரிவித்தார். கிருஷ்ணரும் பலராமரும் தன் பரமான குழல்களை இசைத்த போது அசைவனவெல்லாம் தம் செயல்களை நிறுத்திவிட்டு ஸ்தம்பித்து நின்றன. மரங்கள் செடிகள் போன்ற அசையாத உயிரினங்கள் ஆனந்த மிகுதியால் நடுங்கின. கிருஷ்ணரும் பலராமரும் சாதாரண இடைச்சிறுவர்களைப் போல் தோள்களில் தாம்பு கயிறுகளை சுமந்து சென்றார்கள். பால் கறக்கும் போது ஆயர்கள் பசுவின் பின்கால்களை சில கயிற்றால் சேர்த்து கட்டுவார்கள். இக்கயிறு அநேகமாக எப்போதும் அவர்களின் தோள்களில் தொங்கிக் கொண்டிருக்கும். கிருஷ்ணரும் பலராமரும் அவ்வாறே சிறு கயிறுகளை சுமந்து சென்றார்கள். தெய்வங்களான அவர்களும் ஆயர்குல சிறுவர்களைப் போலவே நடந்து கொண்டார்கள். கிருஷ்ணர் கோவர்த்தனகிரியில் அல்லது விருந்தாவனத்தில் பசுக்களை பராமரித்திருந்த போது கிராமத்தில் இருந்த கோபியரெல்லாம்
அவரை பற்றி எண்ணிக்கொண்டும் அவரின் பல்வேறான லீலைகளை பற்றி பேசிக்கொண்டும் இருந்தார்கள். இது கிருஷ்ண உணர்வு நிலைக்கான சிறந்த உதாரணம். இந்நிலையில் இருப்பவர்கள் எப்படியும் எப்போதும் கிருஷ்ணனை பற்றிய எண்ணத்திலேயே திளைத்திருப்பார்கள். கோபியர்களின் செயல்கள் இதற்கான சிறந்த உதாரணம். எனவே உன்னதமான பகவானை வழிபடுவதற்கு கோபியர் காட்டிய வழியை விட சிறந்த வழி வேறு இல்லை என்று சைதன்ய மகாபிரபு கூறினார். கோபியர்கள் உயர்ந்த பிராமண குலத்திலோ சத்திரிய குலத்திலோ பிறந்தவர்கள் அல்ல. அவர்கள் வைசியர்களின் குடும்பங்களில் பிறந்தவர்கள் என்றாலும் பெரும் வியாபார குடும்பங்கள் இல்லாமல் ஆயர்களின் குடும்பங்களில் பிறந்தவர்கள். வேத விற்பனர்களான பிராமணர்களிடமிருந்து அவர்கள் பல விஷயங்களை கேட்டறிந்திருந்தாலும் அதிகமாக கல்வி கற்றவர்கள் அல்ல. கிருஷ்ணனை பற்றிய நினைவுகளில் எப்போதும் மூழ்கியிருப்பதை மட்டும் கோபியர்கள் வாழ்வின் நோக்கமாக கொண்டிருந்தார்கள். பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலின் 21 அத்தியாயமான கோபியர் குழலிசையால் வசீகரிக்கப்படுதல் இவ்வாறு நிறைவு பெறுகிறது.